ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா டெவலப் செய்ய உள்ள ஆம்கா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. ஆம்கா விமான டெவலப்மெண்ட்ல அமெரிக்கா இந்தியாவுக்கு உதவி செய்ய இருப்பதா சொல்லப்படுது. ஆம்கா ப்ராஜெக்ட்ல அமெரிக்கா இன்வால்வ் ஆகிறது இந்தியாவுக்கு நல்ல விஷயமா? இந்தியாவின் 5th ஜெனரேஷன் அமெரிக்காவை ஒரு பார்ட்னரா சேர்த்து கொள்ளலாமா அப்படிங்கறது குறித்து பார்க்கலாம். அடுத்து, ஆம்கா விமானத்திற்கு தேவையான இரண்டு முக்கியமான பாகங்களை தற்போது முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்க இருக்காங்க. அது என்ன பாகங்கள்? இதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சமீபத்துல நேவல் ஸ்டாஃப் அட்மிரல் ஹரிகுமார் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில அடுத்த 10 வருடங்கள்ல இந்திய கடற்படை எப்படி வளர போகுது, அதற்கான திட்டங்கள் என்ன, இந்திய கடற்படையை நவீனப்படுத்துவதற்கு என்னென்ன வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் குறித்து பேசியிருந்தாரு. அந்த விஷயங்கள் குறித்து நம்ம டீடைலா பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், நேற்று நம்ம வீடியோல மால்தீவ்ஸ்ல புதிதாக பதவியேற்றிருக்க அரசாங்கம் இந்திய ராணுவத்தினரை வெளியேறும்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனா தற்போது மால்தீவ்ஸ் அரசாங்கம் இன்னும் ஒருபடி மேல போய் இந்தியாவுக்கு எதிராக ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. அது என்ன விஷயம்? மால்தீவ் அரசாங்கம் இந்த செயல்பாட்டிற்கு பின்னாடி யார் இருக்கா? வரும் காலத்துல இந்தியா மற்றும் மால்தீவ்ஸ் உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உலகத்துல 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வெற்றிகரமா டெவலப் செய்து தன்னுடைய படையில் இணைத்தது மட்டுமல்லாமல் உலகின் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரே நாடு அமெரிக்கா தான். ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுடைய 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தோட செயல்திறன் என்ன அப்படிங்கறது இன்னும் ப்ரூவ் செய்யப்படல. இந்த சூழ்நிலையில இந்தியாவும் ஆம்கா அப்படிங்கிற ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்யறதுக்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தற்போதைய நிலையில சீனாவிடம் J-20 அப்படிங்கிற 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் இருப்பதா சொல்லப்படுது. சீனா தன்னுடைய விமானப்படையின் வலிமையை தொடர்ந்து அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தோ பசிபிக் ரீஜியன்ல சீனாவின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதற்கு தற்போது அமெரிக்கா இந்தியாவுடன் பல்வேறு விஷயங்கள்ல இணைந்து செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா டிஃபென்ஸ், சயின்ஸ், ஸ்பேஸ் டெக்னாலஜி, செமிகண்டக்டர் தயாரிப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள்ல இந்தியாவுடன் தற்போது அமெரிக்கா இணைந்து செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதனை தொடர்ந்து இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் ஆம்கா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட்லயும் அமெரிக்கா இந்தியாவுக்கு உதவி செய்வதற்கு முன் வந்திருக்காங்க. அதாவது இரு நாடுகளும் இணைந்து ஆம்கா விமான ப்ராஜெக்ட செய்யல. அதற்கு பதில் ஏற்கனவே அமெரிக்க 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான டெவலப்மெண்ட்ல ஈடுபட்ட விஞ்ஞானிகள் இந்தியாவின் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான டெவலப்மெண்ட்ல உதவி செய்ய இருப்பதா சொல்லப்படுது. அதாவது 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான டெவலப்மெண்ட்ல ஈடுபட்ட நபர்களை அமெரிக்கா இந்தியாவின் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட்டுக்கு அனுப்பி வைக்க போறாங்க. அவங்க 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான டெவலப்மெண்ட்ல என்னென்ன தொழில்நுட்பங்கள் தேவை, அந்த தொழில்நுட்பங்களை எப்படி டெவலப் செய்யலாம் அப்படின்னு இந்திய விஞ்ஞானிகளுக்கு அறிவுரை சொல்வாங்க. இதே போன்றுதான் இந்தியா ஒரு நியூக்ளியர் பவர் சப்மரீனை உருவாக்கும் பொழுது ரஷ்யா இந்தியாவுக்கு உதவி செஞ்சாங்க. அதே போன்று தற்போது அமெரிக்கா ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை உருவாக்குவதற்கு இந்தியாவுக்கு உதவி செய்ய போறாங்க. அமெரிக்கா இந்தியாவுக்கு உதவி செய்வதற்கு முக்கியமான காரணம் சீனாவை இந்த பகுதியில கவுண்டர் செய்வதற்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா ரஷ்யா ஆயுதங்களை பயன்படுத்துவது அமெரிக்காவுக்கு ஒரு உறுத்தலாவே இருந்து வந்துகிட்டு இருக்கு. அதனால தங்களுடைய தொழில்நுட்பங்களை இந்தியாவுக்கு கொடுப்பதன் மூலம் இந்தியாவை ரஷ்யாவிடம் இருந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. சமீபத்துல சவுத் கொரியா KF-21 அப்படிங்கிற ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செஞ்சிருக்காங்க. அந்த விமான டெவலப்மெண்ட்லயும் அமெரிக்காவுடைய விஞ்ஞானிகள் உதவி செஞ்சிருக்காங்க. தற்போது அமெரிக்க விஞ்ஞானிகள் இந்தியாவின் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான டெவலப்மெண்ட்ல உதவி செய்ய முன்வந்திருப்பது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இரு நாடுகளும் இணைந்து ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செஞ்சா எந்த நாட்டிற்கு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் போகும் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும். ஆனா தற்போது வெறுமனே அமெரிக்காவின் மேன் பவரை மட்டுமே நம்ம யூஸ் பண்றோம். அதனால இந்தியா டெவலப் செய்யும் ஆம்கா விமானத்தோட முழு இன்டெலெக்சுவல்
ப்ராப்பர்ட்டி ரைட்ஸும் இந்தியாவிடம் தான் இருக்கும். அமெரிக்க விஞ்ஞானிகள் ஆம்கா விமான டெவலப்மெண்ட்டுக்கு மேன் பவர் அசிஸ்டன்ட் கொடுப்பதற்கு அமெரிக்கா முன்வந்திருப்பது இந்தியாவுக்கு அடித்த ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவை பொறுத்த மட்டில் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுபேக்சரிங் மற்றும் டெக்னாலஜிகளை உருவாக்குவதற்கு தன்னிறைவை அடையணும் அப்படின்னு போராடி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அதிநவீன 50 ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான தொழில்நுட்பம் தெரிந்த விஞ்ஞானிகள் இந்தியாவுக்கு உதவி செய்வது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா இந்தியாவால எப்படி சவுத் கொரியா அதிவேகமா ஒரு ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செஞ்சாங்களோ அதே போன்று ஆம்கா விமானத்தையும் அதிவிரைவா டெவலப் செய்ய முடியும். அடுத்து எல்சிஏ தேஜஸ் MK2 மற்றும் ஆம்கா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தோட முதல் 2 ஸ்குவாட்ரான் விமானங்கள்ல பயன்படுத்துவதற்கு தேவையான இன்ஜினை அமெரிக்காவின் GE நிறுவனத்துடன் இணைந்து இந்தியாவில் தயாரிப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்தது. அந்த பேச்சுவார்த்தைகள் தற்போது முடிக்கப்பட்டு அமெரிக்க அரசாங்கத்தால் அனைத்து விதமான கிளியரன்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால இன்னும் கூடிய விரைவில் அமெரிக்காவின் GE மற்றும் இந்தியாவின் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனமும் இந்தியால GE 414 இன்ஜினை தயாரிக்க போறாங்க. இந்த GE 414 இன்ஜின் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள தேஜஸ் விமானத்தில் இருக்கக்கூடிய GE 404 இன்ஜினை விட அதிநவீனமானது. இந்த புதிய GE 414 இன்ஜினை முதல்ல எல்சிஏ தேஜஸ் MK2 விமானத்தில் இந்தியா பயன்படுத்த போறாங்க. எல்சிஏ தேஜஸ் MK2 விமானத்தை உருவாக்குவதற்கு இந்திய அரசாங்கம் சமீபத்தில் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. எல்சிஏ தேஜஸ் MK2 விமானம் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள மிராஜ் 2000 MiG-29 விமானங்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. எல்சிஏ தேஜஸ் MK2 விமானம் 17.5 டன் எடை கொண்ட ஒரு மீடியம் வெயிட் விமானமா இந்தியா உருவாக்க போறாங்க. இந்த விமானங்கள் தற்போது இந்திய படையில் உள்ள ரஃபேல் போர் விமானங்களுக்கு நிகரான ஒரு விமானமா இந்தியா டெவலப் செய்ய போறாங்க. எல்சிஏ தேஜஸ் MK2 விமானத்தோட புரோட்டோடைப்ப இன்னும் ஒரு வருடத்துல இந்தியா தயாரித்து முடிப்பதற்கு திட்டமிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட 2027 வருடத்துக்குள் முடிப்பதற்கு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. GE 414 இன்ஜினை இந்தியாவில் தயாரிப்பதற்கான அனைவிதமான கிளியரன்ஸையும் அமெரிக்கா கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஜின் ஆம்கா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தோட முதல் 2 ஸ்குவாட்ரான் விமானங்கள்ல பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த 2 ஸ்குவாட்ரான் விமானங்களுக்கு பிறகு இந்தியா உள்நாட்டிலே ஒரு ஹை த்ரஸ்ட் இன்ஜினை டெவலப் செய்ய போறாங்க. அந்த ஹை த்ரஸ்ட் இன்ஜின்களை ஆம்கா விமானத்தோட 3rd ஸ்குவாட்ரான் விமானங்கள்ல இருந்து இந்தியா பயன்படுத்த போறாங்க. அடுத்து ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தோட ஒரு முக்கியமான கேப்பபிலிட்டி அப்படின்னா விமானத்தோட ஸ்டெல்த் திறன். அதாவது ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை தற்போது உள்ள எந்த ஒரு ரடார் சிஸ்டத்தினாலையும் கண்டுபிடிக்க முடியாது. இதற்கு காரணம் விமானத்தோட ஏரோடைனமிக் டிசைன் மற்றும் அந்த விமானத்தின் மீது அடிக்கப்பட்டிருக்க ரடார் அப்சர்விங் பெயிண்ட். இந்த ரடார் அப்சர்விங் பெயிண்ட உலகின் வல்லரசு நாடுகள் தான் தற்போது வரைக்கும் டெவலப் செஞ்சிருக்காங்க. ஆனா தற்போது இந்தியாவின் DRDO நிறுவனம் இந்த ரடார் அப்சர்விங் பெயிண்ட வெற்றிகரமா உருவாக்கி இருக்காங்க. DRDOவின் ஒரு துணை நிறுவனமான ஜோத்பூர்ல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் லெபரேட்டரி அப்படிங்கிற நிறுவனம் இந்த புதிய வகை ரடார் அப்சர்விங் பெயிண்ட உருவாக்கி இருக்காங்க. DRDO உருவாக்கிய இந்த ரடார் அப்சர்விங் பெயிண்ட தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள MiG-29 விமானங்கள்ல அடிச்சு சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த சோதனையில ரடார் அப்சர்விங் பெயிண்ட் அடிக்கப்பட்ட விமானங்களை ரடார்கள்னால கண்டுபிடிக்க முடியல. இந்த கண்டுபிடிப்பு இந்திய விஞ்ஞானிகளுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா வரும் கால யுத்த களங்கள்ல இந்த ஸ்டெல்த் தொழில்நுட்பம் மிகவும் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணும். இந்த ரடார் அப்சர்விங் பெயிண்ட் அடிக்கப்பட்ட விமானங்கள்னால எதிரி எல்லைக்குள் ரடார்கள்னால கண்டுபிடிக்கப்படாமல் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்த முடியும். இது ஒரு யுத்த களத்துல இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். இந்த ரடார் அப்சர்விங் பெயிண்ட டாக்டர் நாகராஜன் தலைமையிலான விஞ்ஞானிகள் உருவாக்கி இருக்காங்க. இதுவரைக்கும் வல்லரசு நாடுகள் மட்டுமே வச்சிருந்த இந்த தொழில்நுட்பத்தை தற்போது இந்தியாவும் உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்காங்க. DRDO உருவாக்கி இருக்க இந்த ரடார் அப்சர்விங் பெயிண்டோட தொழில்நுட்பத்தை முழுக்க முழுக்க இந்தியாவிலே உருவாக்கி இருக்காங்க. இந்த ரடார் அப்சர்விங் பெயிண்ட் தொழில்நுட்பம் ஆம்கா விமான ப்ராஜெக்ட்லயும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். 2nd அப்டேட், சமீபத்தில் பேட்டியளித்த சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் அட்மிரல் ஆர் ஹரிகுமார் அவர்கள் இந்திய கடற்படை 2035 வருடத்துக்குள் 170 கப்பல்கள் கொண்ட கடற்படையா உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தற்போதைய நிலையில இந்திய கடற்படை
கடற்படையில் 130 கப்பல்கள் மற்றும் 220 விமானங்கள் இருக்கு. விமானங்கள், போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களோட எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு இந்திய கடற்படை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வந்து கொண்டிருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. இந்திய கடற்படைக்காக தற்போதைய நிலையில 67 கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் கட்டும் ப்ராஜெக்டுகள் நடந்து வருவதா அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கூடுதலா இன்னும் 45 கப்பல்களை கட்டுவதற்கான ஒப்புதலை இந்திய அரசாங்கம் கொடுக்க இருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்திய கடற்படையை விரிவுபடுத்துவதற்கு தேவையான நிதி உதவிய இந்திய அரசாங்கம் மிகப்பெரிய அளவுல வழங்கி வருவதா அவர் சொல்லியிருக்காரு. சீனா தன்னுடைய கடற்படைய மிகப்பெரிய அளவுல விரிவுபடுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அமெரிக்க கடற்படைக்கு நிகரான 100,000 டன் எடை கொண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை சீனா உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் 10 முதல் 15 வருடங்கள்ல உலகின் வலிமையான கடற்படையா சீன கடற்படை இருக்கும். அப்போ இந்திய பெருங்கடல் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுல இந்தியா வச்சிருக்கணும்னா இந்திய கடற்படையின் வலிமையை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்துல இந்தியா இருக்கு. அப்படி இந்திய கடற்படையின் வலிமையை இந்தியா அதிகரிக்கலன்னா இந்தியா வர்த்தகம் செய்யக்கூடிய சீ ரூட்ஸ் கண்ட்ரோல் அனைத்தையும் சீனா எடுத்துக்கிடுவாங்க. இந்த விஷயத்தை தவிர்ப்பதற்காக தான் இந்திய கடற்படைய மிகப்பெரிய அளவுல வலிமைப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய கடற்படையில அதிக அளவுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கு. 2045 வருடத்துக்குள் இந்திய கடற்படை முழுவதிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தப்பட உள்ளது. ஹரிகுமார் என்ன சொல்றாருன்னா, ஆள் இல்லாமல் பறக்கக்கூடிய போர் விமானங்கள், ஆள் இல்லாமல் இயங்கக்கூடிய கப்பல்கள் மற்றும் ஆள் இல்லாமல் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை இந்தியா டெவலப் செய்து வந்து கொண்டிருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஆள் இல்லாமல் இயங்கக்கூடிய அத்தனை பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தப்பட உள்ளது. கடற்படையின் வலிமையை அதிகரிப்பதோடு குவாட் போன்ற கூட்டமைப்பின் வலிமையை அதிகப்படுத்துவது, இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுடன் நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்வது, இந்தியன் ஓஷன் ரீஜியன்ல தன்னுடைய நேவல் பேசஸ் அமைப்பது போன்ற பல திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால சீனா எவ்வளவுதான் தன்னுடைய கடற்படையை விரிவுபடுத்தினாலும் இந்தியாவால சீனாவின் அத்தனை திட்டங்களையும் முறியடிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.